ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு வச்ச மீதமான இட்லியில் இந்த மாதிரி மசாலா இட்லி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது மசாலா இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 இட்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு இட்லியெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு இட்லி. இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கடுகுழுந்த பருப்பு. கடுகுழுந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் 5-6 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பச்சை மிளகாவை தவிர்த்திடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வரட்டும் எண்ணெயில். அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவில் வந்து எண்ணெயில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இட்லியை மைது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் வந்து இட்லியில் சேர்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா இட்லி செய்கிறது வந்து ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியாக நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோன்னா எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவில் வந்து இட்லி நல்லா சேர்ந்துருச்சு. 1/2 எலுமிச்சம்பழத்தில் 1/4 வாசியை வந்து புளிஞ்சு விட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.